அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். திருமாறன் சாருக்கு கோடான கோடி நன்றி. நான் மிகப்பெரிய மன உளைச்சலில் இருந்தேன். அதுலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்றதுக்காக யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு அழைக்கிறான் மாதவன் சேனல் வந்து நான் பார்த்தேன். அது இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கிறத பற்றி சார் சொல்லியிருந்தீங்க. கிளாஸில் அட்டன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ண ரெண்டாவது நாள் எனக்கு வந்து மிகப்பெரிய மாற்றம், விட்டு கொடுத்தல். விட்டு கொடுத்தல் அந்த டாஸ்க் ஒன்றைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். நான் ஏற்கனவே அந்த மாதிரி செயல்கள் விட்டு கொடுத்துருக்கேன். ஆனால் நான் ஒரு மன வலியோடு தான் அதை விட்டு கொடுத்து செஞ்சுருக்கேன். அன்னைக்கு ஃபுல்லாக நான் மன மகிழ்ச்சியோட இருந்தேன். என்னன்னு தெரியல, சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, கவனித்தல், விழிப்புணர்வோடு இருத்தல். அப்போதான் என்னோட மிஸ்டேக் எனக்கு தெரிஞ்சது. இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, திருமாறன் சாருக்கு கோடான கோடி நன்றி. இந்த பதிவை நான் என்னுடைய ஆழ் மனசுலேருந்து உண்மையாகவே வெளியிடுறேன். ஏன்னா எத்தனையோ பேர் வந்து மன அழுத்தத்தில் இருக்கீங்க, அவங்கெல்லாம் இதிலேருந்து வெளிவரணும் என்ற ஒரு சின்ன ஆசை. இந்த சேவையை தொடர்ந்து செய்கிற திருமாறன் அவர்களுக்கும் அவர்களோட குழுவிற்கும் என்னுடைய கோடான கோடி நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி இந்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த பேட்ச் பிரம்ம முகூர்த்தம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். நவம்பர் 20 to December 10 வரைக்கும் நடக்க இருக்குது. நீங்கள் இன்னும் கலந்துக்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்ல இருக்குது, தாராளமாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா www.amsource.com அப்படின்னு கூடிய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஃபீட்பேக்ஸ் இருக்குது, அவங்க கொடுத்த மெசேஜோட ஸ்க்ரீன்ஷாட் ஃபீட்பேக்ஸும் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அடுத்தடுத்த ஸ்கெடியூல் எந்தெந்த மாதிரி ரன் ஆக போகுது, எந்தெந்த டேட்டில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம், பேச போகிறோம், என்னென்ன மாதிரியான மெடிடேஷன் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதே வெப்சைட்டில் வந்து ப்ரௌச்சரும் இருக்குது, டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆஃபீஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணினாலும் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க, நீங்கள் அதன் மூலமாகவும் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மறுபிறவி என்பது உண்டா அப்படின்றத பற்றியும், இந்த மறுபிறவிலிருந்து எப்படி ஒரு மனிதன் விடுபடுவது அப்படின்றத பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த மறுபிறவை பற்றி நம்ம நிறைய வீடியோக்களில் பேசியிருந்தாலும், கர்மா ரிலேட்டடான நிறைய வீடியோக்களில் பேசியிருந்தாலும், இந்த வீடியோவில் கொஞ்சம் தனி சிறப்பு என்பது உண்டு. இந்த கர்மா ரிலேட்டடாகவும் இந்த மறுபிறவி ரிலேட்டடாகவும் ஆல்ரெடி பேசின வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த மறுபிறவி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசாத ஆட்களே கிடையாது. சித்தர்கள், மகான்கள், முனிவர்கள், ரிஷிகள், இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்லேருந்து அடுத்து வரக்கூடிய எல்லாருமே இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஆராய்ச்சிக்குள்ளே பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். என்ன காரணம்னா, இந்த மனிதனோட வாழ்க்கை இங்கே ஆரம்பித்து இங்கேயே முடிஞ்சிருதா, இல்லை இங்கே ஆரம்பித்து மீண்டும் மீண்டும் ஒரு பிறப்பு என்பது போய்கிட்டே இருக்கா, இவன் செய்யக்கூடிய இந்த செயல்களுக்கு அந்த முடிவு என்பது இங்கேயே முடிஞ்சிருமா, இல்லை தொடர்ந்து இது கண்டினியூ ஆகுமா அப்படின்னக்கூடிய விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணுறது தான் அந்த கர்மா ரிலேட்டடாகவும், இல்லை அடுத்தடுத்த பிறவி, இந்த ரீ இன்கார்னேஷன் பற்றிலாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த காலத்தில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னா மறுபிறவி என்பது உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த காலத்தில் சிலர் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, சில மதங்கள் வந்து ஆமாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்குது, சில மதங்கள் வந்து இல்லை ஒரே ஒரு ஜென்மம் தான், இந்த ஒரு ஜென்மத்திலே நீங்கள் அனுபவிச்சுட்டு எல்லாமே நீங்கள் கடந்து போக போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் இப்படி சொல்லப்பட்டிருந்தாலும், இந்த காலகட்டத்தில் சிலர் சில மதங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க ஃபஸ்ட்டு அப்படி இருந்துச்சு, இருந்தாலும் இப்போ கொஞ்சம் தெளிவாக யோசிச்சு பார்க்கும்போது அந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த மதம் வந்து இல்லைன்னு சொல்லி சொல்லுதோ அந்த மதத்தில் உள்ளவங்களே சில பேர் வந்து அதை ஏற்றுக்கிறாங்க. இன்னும் சிலர் என்னென்னா, இந்த சயின்டிஸ்ட் எல்லாமே அந்த காலத்தில் இல்லை 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 அப்படின்னு சொல்லி சொன்னவங்க எல்லாமே இந்த காலத்தில் ரீஇன்கார்னேஷன் அப்படின்றது ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ ஆய்வுகள் ரீஇன்கார்னேஷன் பற்றி அதிகமாக போயிட்டுருக்கு. இருந்தாலும் அந்த காலத்திலே சித்தர்கள் என்ன சொன்னாங்க, மகான்கள் என்ன சொன்னாங்க, ரிஷிகள்லாம் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா பல விஷயங்கள் இந்த ரீஇன்கார்னேஷனை பற்றி சொல்லியிருக்காங்க, பல பாடல்களாகவே எழுதியிருக்கிறாங்க. இப்போது நம்ம என்ன தான் அந்த ரீஇன்கார்னேஷன் பற்றி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்போது சில வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறத பார்த்துருப்போம். என்ன மாதிரியான வார்த்தைகள்னா, ஏதோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவனுக்கு பூர்வ புண்ணியம் வந்து நல்லா இருக்குது, அதனால் அவனுக்கு அந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு, பூர்வ ஜென்ம புண்ணியம்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு கெட்டது நடந்துச்சுன்னா அவங்களுக்குள்ளேயே அவங்க என்ன சொல்லிப்பாங்கன்னா, முன்னாடி செஞ்சது அறிஞ்சோ அறியாமையோ பாவ புண்ணியம், இப்போ என்னை வந்து இப்படி ஒரு கஷ்டப்படுத்துது அப்படின்னு சொல்லிலாம் சொல்கிறத பார்த்துருப்போம். அப்போ என்னென்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் செய்த பாவம் இன்னைக்கு என்னை வந்து இங்கே கஷ்டப்படுத்துதுன்றது அவங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நல் விஷயம் நடக்கும்போது நான் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. என்னென்னா, முன்னாடி ஏதோ ஒரு ஜென்மத்தில் நான் ஒரு நல் விஷயங்களை செஞ்சுருக்கிறேன், அந்த விஷயங்கள் தான் எனக்கு இங்கே கொடுக்கப்பட்டுருக்குது,
அப்படின்றதையும் உணர்றாங்க. இதே தான் வந்து கர்மா ரிலேட்டடாகவோ சஞ்சிதம் பிராப்தம் ஆகாமியம் சொல்லக்கூடிய அந்த மூன்று வகையான கர்மாக்களை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஏதாவது ஒரு விஷயம் ஒருத்தனுக்கு நல்லது நடந்துருச்சு அப்படின்னா அவனுக்கு பிராப்தத்தில் அது இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏதாவது கிடைக்கல அப்படின்னா அவனுக்கு பிராப்தம் இல்லை போல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இந்த பிராப்தம் அப்படின்றது எது கூட வருதுன்னா இந்த கர்மா ரிலேட்டடாக தான் வருது. அப்போ இந்த இடத்துலையும் ப்ரூவ் ஆகிடுது என்னன்னா இந்த கர்மா அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி தான் இந்த பயணம் என்பது தொடருது. அப்போ அடுத்தடுத்த ஜென்மத்தில் நம்ம இங்கே செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம அனுபவிக்கிறோம். இங்கே செய்யக்கூடிய ஒரு ஒரு செயல்களுக்கும் அடுத்து இந்த விளைவு என்பது உண்டு அப்படின்றத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும். இங்கே அப்போ எந்த சித்தர்களோட பாடல்கள் எந்த சித்தர்கள் என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா பட்டினத்தாரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பாடல் ஒன்று இருக்குது. மாதா உடன் சலித்தால் வல்வினையேன் கால் சலித்தேன் வேதாவும் கை சலித்து விட்டானே நாதா இருப்பயிர் வாழ் சிவனே இன்னும் ஓர் அன்னை கருப்பையூர் வாராமற்கா அப்படின்னு சொல்லி பட்டினத்தார் வந்து அந்த பாடலை முடிக்கிறார். என்னன்னா மீண்டும் மீண்டும் பிறந்து 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 இந்த அன்னையோட வயிற்றில் பிறந்து 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 அந்த உடல் என்பது சலிச்சே போயிடுச்சு. மீண்டும் மீண்டும் இப்படி ஒரு பிறப்பு எடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அந்த ஒரு பிறப்பை பிறக்க வச்சுட்டு இருக்கிறதுக்கு அந்த அன்னையோட உடல் சலிச்சே போயிடுச்சாமா. அடுத்து இவர் இந்த இறைவனை தேடி 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 இந்த கால் சலித்தே போயிடுச்சாமா. எத்தனை இடத்துல நான் போய் தருறது இந்த காலே சலித்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த காலை அங்கே குறிப்பிடுறார். பிரம்மனுக்கு என்னாச்சாமா இந்த தலையெழுத்தை எழுதி 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 இந்த கையே சலிச்சு போயிடுச்சாமா. இறைவா மீண்டும் இந்த மாதிரி ஒரு பிறப்பை எனக்கு கொடுத்துறாத, மீண்டும் எந்த ஒரு அன்னையோட வயிற்றிலையும் நான் வந்து பிறந்துடக்கூடாது, எனக்கு இந்த பிறப்பு என்பது வேண்டாம் அப்படின்னு சொல்லி பட்டினத்தார் வந்து புலம்புறாரு. இன்னொருவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தா மறுபடியும் கருவடையும் குழியில் தள்ளி என்னை வருத்தப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லணும்னா அன்னை எத்தனை அன்னையும் அப்பன் எத்தனை அப்பனோ இன்னும் எத்தனை ஜென்மமோ அப்படின்னு சொல்லிலாம் கேள்விகள் பல பேர் கேட்டிருக்கிறாங்க. இன்னும் இந்த மாதிரி பல சித்தர்களோட பாடல்களை எடுத்து வச்சு பார்த்தோம்னா எல்லோருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம் மீண்டும் இந்த மாதிரி ஒரு பிறப்பு எனக்கு வேண்டாம் அப்படின்றது தான். அதே மாதிரி நீங்கள் திருவாசகத்துக்குள்ளே போனாலுமே இந்த மாதிரி மீண்டும் எனக்கு ஒரு பிறவி வேண்டாம், புல்லாகி பூடாய் புழுவாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தெழைத்தேன்னு சொல்லி மாணிக்க வாசகர் சாமி புலம்புறதையும் பார்த்துருப்போம். அதே மாதிரி திருவள்ளூர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட எத்தனையோ ஜென்மத்தில் நீ செய்த வினையோட பயன் தான் இன்றைக்கி நீ அனுபவிச்சுட்டு இருக்கிற, மீண்டும் ஒரு பிறப்பு எடுக்கக்கூடாது அப்படின்னா நீ எந்த மாதிரியான விஷயங்களை கையாளணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான ஒரு விஷயம் எந்த ஒரு திருக்குறள் அதை வந்து எடுத்துரைக்குது அப்படின்னா பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் எட்டி சேராதார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த பிறவி என்னும் பெருங்கடலை நீ நீந்திதான் ஆகணும், நீந்தலை அப்படின்னா நீங்கள் மீண்டும் மீண்டும் பிறப்பு எடுத்துக்கிட்டே இருப்ப அப்படின்னு கூடிய இந்த ஒரு திருக்குறள் இந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குது. இன்னும் நிறைய திருக்குறள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிறப்போட ஒரு விஷயத்தை பற்றி மீண்டும் 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 இந்த மறுபிறவை பற்றி மீண்டும் 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 எடுத்து உரைச்சிக்கிட்டே தான் இருக்குது. அது பற்றின திருக்குறள் நிறையா இருக்குது, நீங்கள் படித்து நீங்கள் தெரிஞ்சுங்க. அப்போ இந்த திருக்குறளை படிக்கும்போதும் சரி இந்த சித்தர்களோட பாடல்களை படிக்கும்போதும் சரி இன்னும் பல விஷயங்கள் சித்தர்களை பற்றி நம்ம கேட்கும்போதும் சரி மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு என்பது இங்கே இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்றது நல்லா நம்மளுக்கு புரூவாயிடுது. இப்பயும் இந்த ரீஇன்கார்னேஷன் பற்றி சயின்ஸும் வந்து சொல்லுது ஆமாம் இருக்குது அப்படின்றது. அப்போ இதிலிருந்து நம்ம எப்படி விடுபடுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அளவு கடந்த பக்தி யார் மீது இருக்கணும் அப்படின்னா இந்த இறைவன் மீது இருக்கணும். இந்த பக்தியை நீங்கள் வச்சுட்டிங்கனாலே பக்தி எப்படி இருக்கணும்னா அந்த கண்மூடித்தனமான பக்தின்னு சொல்லி சொல்லுவாங்களே, அந்த கண்மூடித்தனமான பக்தி ஒரு மனிதனை நல்வழியில் நடத்தும். இப்போ நீங்கள் சும்மா ஏதோ நீங்கள் சாமி கும்பிட்றீங்க போகிறீங்க ஒரு கற்பூரம் ஏற்றுறீங்க விளக்கு ஏற்றுறீங்க அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பக்தின்றது சும்மா ஏதோ அவங்க பார்க்கும்போது மட்டும் இருக்கும். இந்த பக்தின்றது எப்படி இருக்கணும்னா இறைவன் எந்த இடத்துலையும் இருக்கிறாரு, எல்லா இடத்துலையும் என்ன பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த உயிருக்கு நான் என்ன பண்ணணும், மற்றவர்களுக்கு நான் என்ன பண்ணணும், இவங்ககிட்ட எப்படி நான் தர்ம சிந்தனையில் நடக்கணும், எப்படி தர்மத்தின் வழியில் நான் ஒரு ஒரு விஷயத்தையும் பண்ணுறது, அதர்மத்தின் படி நம்ம போகாமல் என் மனம் சில தவறான சிந்தனைகளை எனக்கு வந்து கொடுத்தாலுமே தவறான வழியில் என்ன நடத்தணும்னு நினச்சாலுமே நான் இந்த தர்மத்தின் சிந்தனையில் இருந்து நான் நடக்கணுன்றது எப்போ வரும்னா நீங்கள் அளவு கடந்த பக்தி ஒரு குருவின் மீது அந்த இறைவின் மீது நீங்கள் வைக்கும்போது தான் வரும். அப்போ இது வந்து பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அளவு கடந்த பக்தி தான் ஒரு மனிதனை நல் மேம்படுத்தி அடுத்த பிறவிக்குள்ளே எடுத்துகிட்டு போகாதுன்றது ஒரு விஷயம். இன்னும் நீங்கள் ஞானத்தில் போகிறீங்க யோகத்தில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய அறச்செயல்கள் இது வந்து எல்லாருக்குமே பொதுவானது தான், அதையே நம்ம பிரித்து பிரித்து சொல்கிறோம். இப்போ நீங்கள் அரசியல்றது என்ன, அந்த மாதிரி நீங்கள் தர்ம சிந்தனைகள் பண்ணிட்டீங்கனாலே இது எல்லாமே அரசியல்களுக்குள்ளே தான் வந்துடும். அப்போது ஒரு ஒரு நாளுமே நம்மளோட வாழ்க்கையை சும்மா ஏதோ பண்ணிட்டுருக்குறோம் அப்படின்றது கடக்காமல் என்ன இன்றைக்கி நம்ம அரசியல் பண்ணியிருக்கிறோம், ஒரே ஒரு விஷயமாவது நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த பூர்வ புண்ணியங்களை அழித்து அல்ல இந்த பூர்வ புண்ணிய கர்மாக்களை விடுவிச்சு உங்களை அடுத்த ஒரு பிறவிக்குள்ளே தள்ளாமல் கஷ்டப்படுத்தாமல் நீங்கள் சந்தோஷமாக இறைவனுடன் இரண்டரை கலப்பதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த அருள் என்பது அவசியம். அருள் எப்படி கிடைக்கும் அப்படின்னா
ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இறைவனோட மிகப்பெரிய ஜீவ காருண்யம் என்ன அப்படின்னா அருள் மட்டும்தான். அப்போ அந்த அருளை பெறுவதற்கு நம்ம மற்றவங்க கிட்ட எப்படி இருக்கணும், மற்றவங்க கிட்ட நம்ம வந்து தர்ம சிந்தனைகளில் இருக்கணும், தர்மத்தின்படி நம்ம நடந்திருக்கணும், அதர்மத்தின்படி நடக்காமல் ஒரு ஒரு விஷயமும் நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து பண்ணணும். நாட்கள் கடந்து போய்கிட்டே தான் இருக்கும். என்ன விஷயங்களை நம்ம இங்கே சிறப்பாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பெருசாக நம்மளுடைய லைஃபை எண்ட் பண்ணும்போது எதுவுமே இருந்திருக்காது. நீங்கள் இறக்கும் தருவாயிலையும் நம்ம இறக்கக்கூடிய அந்த தருணத்தில் நம்ம திங்க் பண்ணோன்னா நம்மளோட வாழ்க்கையில் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் நம்ம திங்க் பண்ணோன்னா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்ம ரொம்ப சூப்பரான சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்திருக்குது. மற்றவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்கேன் இதெல்லாமே பண்ணியிருக்கேன்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு திங்கிங் வருது அப்படின்னா தாட்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் சூப்பரான லைஃப் வாழ்ந்திருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு மரணப்படுக்கையில் நீங்கள் இருக்கும்போது ஒரு இறக்கக்கூடிய அந்த தருவாயில் இருக்கும்போது நீங்கள் சிந்திக்கும் போது உங்களுக்குள்ளே எதுவுமே வரலன்னா நீங்கள் சரியான லைஃப் வாழலைன்னு அர்த்தம். அப்போ ஒரு ஒரு நொடிப்பொழுதும் எப்படி அரசியல்கள் செய்ய முடியும், எப்படி தர்ம சிந்தனைகளில் இருக்க முடியும் அப்படின்னு கூடிய ஒரு விஷயத்தை கடைப்பிடிங்க. பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க இறைவன் மீது முழு பக்தி இருக்கணும். ஆல்ரெடி நான் சொன்ன பக்தி தான், சும்மா ஏதோ போகிறோம் கற்பூரம் ஏற்றுறது மட்டும் இல்லாமல் அந்த பக்தி என்பது கண்மூடித்தனமாக இருக்கும்போது மற்றவர்களுக்கு உதவக்கூடிய நோக்கத்தில் இருப்பீங்க, மற்றவங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அந்த விஷயத்தை பண்ணி கொடுப்பீங்க, தேவையில்லாமல் மற்றவங்கள்கிட்ட சங்கடப்படுறது கோபப்படுறது மற்றவங்களை வந்து பழிச்சு பேசுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. இறைவனுடன் இரண்டரை கலக்கணும் அப்படின்னா நீங்கள் இறைவனாகவே இருக்கணும், அதுதான் மேட்ரு. அப்போ இறைவனாக இருக்கணும்னா இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களை விட்டு விலகி இருக்கணும், உங்களை விட்டு போயிருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இறைவனுடன் இரண்டரை கலக்க முடியாது. மீண்டும் மீண்டும் இந்த பிறவி என்பது கொடுக்கப்பட்டுகிட்டே இருக்கும். மீண்டும் மீண்டும் அந்த கர்மாக்களை நீங்கள் அனுபவிச்சுட்டே இருக்கணும். இதனால தான் சித்தர் வழியில் நடக்க சொல்லி சொல்கிறாங்க. சித்தர் வழியில் நடந்தீங்கன்னா சித்தர் என்பவர் உங்களோட கர்மாக்களை எடுக்கக்கூடியவர், அவங்களுக்கான அந்த திறன் இருக்குது. இதை தான் திருமூலர் பாடலில் கூட தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முந்தை வினையில் முடிச்சை அவிழ்ப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள், சென்னியின் வைத்த சிவனருளாலே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த சித்தர்களுக்கு உங்களோட கர்மாக்களை எடுக்கக்கூடிய அந்த தன்மை என்பது உண்டு. நீங்கள் அதுக்கான தகுதிக்கு நீங்கள் போகிறீங்கன்னா உங்களோட கர்மாக்களை முழுவதுமாக எடுப்பாங்க. ஸோ ஜீவசமாதி வழிபாடு மேற்கொள்ளுங்க. என்னென்ன மாதிரியான அற செயல்களில் ஈடுபட முடியும்னு பார்த்து அந்த வாழ்க்கை இந்த உயிரோடு நம்ம இருக்கும்போதே இந்த உடலை விட்டு இந்த ஆன்மா பெரியதற்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் தேடி தேடி சேர்த்துக்கிறீங்க நல்ல விஷயங்களை அப்படின்றத பொறுத்து தான் அடுத்த கட்ட வாழ்க்கை என்பது அமையுது. ஸோ இதோட முடிகிறது கிடையாது. ரீஇன்கார்னேஷன் என்பது 200% உண்மை உண்மை உண்மை. ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும் இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும் எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்லேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூமில் வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்பில் பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.